விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லே பார்ட்டி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். லண்டனில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இவர் 6-3, 6-7, 6-3 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கேரலினா பிளிஸ்கோவை வென்றார். இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் பிரிவில் விம்பிள்டன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலிய வீராங்கனை என்ற சிறப்பை ஆஷ்லே பார்ட்டி பெற்றுள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச், இத்தாலி நாட்டின் மேட்டோ பெரிட்டினி ஆகியோர் மோதுகின்றனர். ஏற்கனவே 19 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை கைப்பற்றியுள்ள நோவாக் ஜோகோவிச் இப்போட்டியில் வெற்றி பெற்றால் 20வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற பெருமையை அவர் பெறுவார். பிரபல வீரர்கள் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர், ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஆகியோரின் சாதனையை இவர் பட்டம் வெல்வதன் மூலம் சமன் செய்ய வாய்ப்புள்ளது.